ले प्रोग्राम தொடங்க வர ஸ்பீடா வாங்க ஆ ஓகே ஓகே நீ போ நாங்க வரோம் நன்றி எஸ்எம்சி பாய்ஸ் இதோ அடுத்தபடியாக நமது சிறப்பு விருந்தினர் வேளாப்பாடு புத்தகத்தை எழுதிய திரு இறைமன் சாகர் அவர்களை அழைக்கிறேன் கண்ணுடையார் என்பவர் கற்றவர் முகத்திரண்டு புண்ணுடையார் என்பவர் கல்லாதவர் என் அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கும் உரிய இளைய தலைமுறையே கல்வி மனிதனுடைய வாழ்க்கையில் மிக உயர்ந்த ஒரு சொத்து ஒரு மனிதனுக்கு கல்வி இருந்தால் மட்டுமே அவன் தன் வாழ்க்கையில் உயர்ந்து தன்னுடைய லட்சியங்களை அடைய முடியும் எனவேதான் வள்ளுவரும் அழகாக இந்த குறளை பற்றி சொல்கிறார் கண்ணுடையார் என்பவர் கற்றவர் முகத்திரண்டு புண்ணுடையார் கல்லாதவர் என்று இங்கே கல்லாதவரை பற்றி இழிவாக கூறவில்லை கற்றவனை பற்றியுள்ள மேன்மையை அழகாக சொல்லுகிறார் இதனால்தான் அத்தனை அரசியல் தலைவர்களும் சரி பெரிய அறிவாளிகளும் சரி கல்வியை போற்றினார்கள் கல்வியை அடுத்தவர்களுக்கு எடுத்து கூறினார்கள் அண்மையில் மறைந்த நமது மனங்களிலெல்லாம் இருக்கக்கூடிய அப்துல் கலாம் அவர்கள் கல்விக்காக பெரும் துயரங்களை சந்தித்தார் கனவு காணுங்கள் என்றார் கனவு காண்பதற்கு கல்வி அவசியம் கல்வி இல்லையேல் நிஜமான கனவை காண முடியாது எனவேதான் அப்துல் கலாம் அவர்கள் பள்ளிகள் தோறும் கல்லூரிகள் தோறும் சென்று சந்தித்து தன்னுடைய கனவை அவர்களுடன் பகிர்ந்து கொண்டார் சிலவேளை நீங்கள் சொல்லலாம் காமராஜர் கல்வி கற்கவில்லையே கல்வி கற்றவர்கள் மட்டும்தான் சாதிப்பார்களா கல்வி கற்காதவர் சாதிக்க மாட்டார்களா என்று நீங்கள் கேட்கலாம் ஆனால் நீங்கள் காமராஜரை கல்லாத மனிதராக பார்க்கக்கூடாது கல்வியை ஊக்குவித்தவராக கல்விக்காக உழைத்தவர் அவர் இன்றைக்கு இருக்கக்கூடிய அத்தனை பள்ளிகளையெல்லாம் உருவாக்கியவர் காமராஜர் எனவே காமராஜரை ஒரு கல்லாதவராக பார்க்காமல் கல்விக்கானவராக பார்க்க வேண்டும் வேதாகமத்தில் ஒரு வார்த்தை உள்ளது நீ இந்த உலகத்தையே தனதாக்கி கொண்டாலும் ஆன்மாவை இழந்தால் என்ன லாபம் என்று அதே போலதான் கல்வியும் நீ இந்த உலகையே லாபமாக்கி கொண்டாலும் இந்த உலகையே ஆதாயமாக்கி கொண்டாலும் கல்வி இல்லையேல் உன்னால் ஒன்றும் சாதிக்க முடியாது எனவே அன்பு மிக்கவர்களே கல்விக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் கல்வி கற்க வேண்டும் என்று உறுதியாக இருங்கள் கல்வி கற்றால்தான் வாழ்க்கையில் செழிக்க முடியும் என்று நீங்கள் உறுதி காணுங்கள் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் என்று அன்போடு கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எங்க போற ஸ்கூலுக்கு போறேன் ஸ்கூலுக்கு போய் என்ன பண்ண போற நான் படிச்சு பெரிய கலெக்டர் ஆக போறேன் கலெக்டரா என்ன பண்ண போற நம்ம ஊருக்கு நான் நல்லது பண்ண போறேன் மச்சான் நம்ம ஊருக்குள்ள கலெக்டர் வந்து நீ பாத்திருக்கியா இல்ல நான் பார்த்தது இல்ல நீ பாத்திருக்கியா இல்ல பார்த்தது இல்ல அப்புறம் என்ன இதுக்கு நீ ஸ்கூலுக்கு போற ப்ளீஸ் விடுங்கடா ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு நான் போறேன் போறேன் மச்சான் இவன் ஏதாவது பண்ணி ஆகணும்டா ப்ளீஸ் விடுங்கடா ஸ்கூலுக்கு போகணும்டா டைம் ஆச்சுடா கொஞ்சம் வழி விடுங்கடா வழி விடுங்கடா ப்ளீஸ் ப்ளீஸ் விடுங்கடா ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுடா விடுங்கடா
கொஞ்சம் மச்சான் பார்க்க பாவமா இருக்குடா, விடலாம்டா. சரி ஓகே, எங்களை சிரிக்க வச்சுட்டு போ. எனக்கு சிரிக்க வைக்கலாம் தெரியாது, என்னை விடுங்க நான் போறேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது, இப்போ நீ சிரிக்க வச்சுட்டு தான் போகணும். மச்சா மச்சா நான் சொல்லி கொடுக்குறேன்டா. சரி ஓகே சொல்லு. ஒரு ஊரே சேர்ந்து ஒருத்தனை சாம்பாரில் தூக்கி போட்டதான். அது எதுக்கு? எதுக்கு? ஏன்னா அந்த ஊரில் அவன்தான் பருப்பான். பயலே மச்சா, இன்னொன்று சொல்லணும். டைட்டானிக் கப்பல் கடல் எப்படி மூழ்கிச்சு உனக்கு தெரியுமா? தெரியாது. புக்கு 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 ஏ புக்கு 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 என்ன யோசிக்கிற? படிக்கலாமா வேண்டாமான்னு நான் யோசிக்கிறேன். சொன்னா கேளு, ஒழுங்கா போய் படி, அப்பதான் உன் வாழ்க்கையில முன்னேற முடியும். மைனர் படிக்கல, அவர் என்ன பெரிய ஆளாகலையா? யூதாஸ், இப்ப உனக்கு இது தெரியாது, ஃபியூச்சர்ல தான் இது உனக்கு புரியும். படிக்காதவங்க எல்லாம் மைனர் ஆக முடியுமா? அப்ப படிச்சவங்க எல்லாம் அப்துல் கலாம் ஆக முடியுமா? படிக்காமலேயே என்னால் நல்லா வாழ முடியும். அப்புறம் எதுக்கு நான் கஷ்டப்பட்டு படிக்கணும்? படிக்காமலேயே சாதிச்சவங்க இங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஆனாலும் படிப்பு தான் உன் வாழ்க்கைக்கு உதவும். சுனாமி சுனாமி! யூதாசு தனியாக புலம்பிகிட்டு இருக்க? இல்லை, படிக்கலாமா வேணாமான்னு சந்தேகமாக இருக்கு. வா, மைனர் தேவை போய் கேட்கலாம். வா, மைனரே உன்கிட்ட சொன்னால் தான் நீ எல்லாம் திருந்து வா. ஜும்பாலே ஜும்பாலே ஜும்பல ஜும்மா, ஜும்பாலே ஜும்பாலே ஜும்பல ஜும்மா. ஆமாம், அந்த 5C அங்கே கொடுத்துரு. அந்த 50C தானே, வாங்கி வச்சுக்கோ வாங்கி வச்சுக்கோ. மச்சான் மைனரையே பார்க்க போகிறோம்டா. ஓகே, அந்த டீலை இன்றைக்கே முடிச்சிரு. ஓகே ஓகே. ஹே மைனர், போய் பார்க்கலாம் வா. மைனருண்டா சிங்கண்டா. ஹாய் மைனர். ஹாய் மாப்ள, ஹவ் ஆர் யூ? ஐ ஆம் ஃபைன், கூல் டூட். மச்சான் மைனர் நம்மகிட்ட பேசிட்டாரடா. எப்படி மைனர், உங்களால மட்டும் இந்த ஊருக்கு இவ்வளவு நல்லது பண்ண முடியுது? தம்பி, நல்லது பண்றதுல இவ்வளவு பண்ணும் அவ்வளவு பண்ணும்னு கிடையாது. மக்களுக்கு நல்லது பண்ணும் அவ்வளவுதான். தம்பி, எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் கடைசியில கொண்டு போக முடியாது. இருக்கிற வரைக்கும் ஏழை பாளையங்களுக்கு ஏதாவது பண்ணிட்டு போவோம் என்ன? மனுஷன்டா வாழ்ந்தா இவர மாதிரி தான்டா வாழணும். ஆ ஹலோ,
ஆமாம் 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 அண்ணே. எப்போ தர அண்ணே? பட்ஜெட் லைட்டாக டைட்டாக இருக்குது, ஒரு வாரம் டைம் தாங்க. கண்டிப்பாக உங்கள் காசு உங்கள் வீடு தேடி வரும். இதே தான் போன வாரம் சொன்னேன், இன்னும் எவ்வளோ நாள் தான் இதே சொல்லு இருப்பேன் அண்ணே? அது போன வாரம், நான் சொல்கிறது இந்த வாரம். இன்னும் மைனர் காமெடி பண்ணுகிறியா? ஐயோ, காமெடி காமெடி காமெடியெல்லாம் இல்லைண்ணே. இவ்வளோ நாள் பொறுத்தீங்கள்ண்ணே, ஒரே ஒரு வாரம் டைம் தாங்க, கண்டிப்பாக உங்கள் காசு வீடு தேடி வரும். ஓகே அண்ணே? ஹலோ அண்ணே, சிக்னல். ஓகே ஓகே. மைனர் ஃபோனில்? ஆமாண்டா தம்பி, போன வாரம் தான் ஒருத்தங்கிட்ட 500 ரூபா கடன் வாங்கினேன். 10,000 ரூபா, 20,000 ரூபா, 50,000 ரூபா வரைக்கும் தந்தவன்லாம் ஒரு வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணுறான். போன வாரம் 500 ஒவ்வா கடன் தந்துட்டு இந்த வாரமே திருப்பி கேட்குறான். பிளடி ராஸ்கல், இன்டீசன் ஃபெலோ. அதெல்லாம் விடு, மைனர் வாழ்க்கையில் இதெல்லாம் சாதாரணம். மைனர், வாட் ஆர் யூ சேயிங்? உங்களுக்கே கடனா? நீங்கள் ஊருக்கெல்லாம் கடன் கொடுத்தீங்களே, அதை யாரும் திருப்பி தரலையா? கடனா? நான் எப்படா ஊருக்கெல்லாம் கடன் கொடுத்ததா சொன்னேன்? அப்போ நாங்கள் பார்த்தது கேட்டது எல்லாம் பொய்யா? ஆடா போங்கடா, நானே ஊருக்குள்ளால் பெரிய கடத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கேன், யார் ஊருக்குள்ளே இப்படியெல்லாம் சொல்லி உருவாக்குறது? பொய் சொல்லாதீங்க மைனரே. கடத்தில் இருக்கிறவங்க எல்லாம் இப்படி சின்ன பசங்களுக்கு சாக்லேட்டை வாங்கி கொடுப்பாங்க. அந்த கதையே ஏன்ப்பா கேட்குற? எனக்கு ஒரு நாள் பேட்டா 10 ரூபா தான், வீட்டில் 10 ரூபா தான் கொடுப்பாங்க. அதையும் கொண்டு நான் டீ குடிக்க போவேன். ₹1,500 நோட்டுகள் செல்லாது, நேற்று இரவு முதல் அமலுக்கு வந்தது. என்னையா இந்த நரேந்திர மோடி இப்படியே பண்ணிட்டு இருக்காப்ல? 500-1,000 ரூபா நோட்டு செல்லாதாமா? ஏதோ 1,000-1,500 ரூபா நோட்டு அவர்கிட்ட இருக்கிற மாதிரியே பேசிகிட்டு இருக்காரு பாரு. நிறுத்துங்க நிறுத்துங்க, இதுக்கும் குழந்தைகளுக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்குறதுக்கும் என்ன சம்மந்தம்? மச்சான், மைனர் மாட்டிக்கிட்டாருடா. தம்பி பொறப்பா, அடுத்து நான் அதுக்கு தான் வரேன். போட்டு அந்த முட்டையை கொடுங்கண்ணே. இந்த கையில் கொடுத்தாதான் என்னவா? தரத வாங்கிட்டு போய. சில்லற இல்லை, சில்லற இல்லை, இந்த சில்லற இல்லை, இந்த பிடிச்சுக்க. சில்லற இல்லை, சில்லற இல்லைன்னு அவன் கொடுக்குற ஒவ்வொரு சாக்லேட்டும் என் பாக்கெட்லேயே இருக்கும். அதுக்கப்புறம் போகிற வழியில் ஏதாவது சின்ன பசங்களை பார்த்தா ஒன்று ரெண்டுன்னு வச்சு கொடுத்துட்டு போயிடுவேன். இதான் ஏன் என் ஃப்ளாஷ்பேக்கு? ஏன், அதையும் நீங்களே திங்க வேண்டியதானே. நானும் திங்கலான்னு தாண்டா நினச்சேன், ஒன்று திங்கலாம் ரெண்டு திங்கலாம், நானும் எவ்வளோ தாண்டா சாப்பிட்றது. அதான் வாரப்புறம் உங்களுக்கெல்லாம் ஒன்று ரெண்டுன்னு வச்சு கொடுத்துட்டு போயிடுவேன். அப்போ நம்ம மைனர் அது மைனர் கடனை எப்போ திருப்பி கொடுக்குற? கண்டிப்பாக தருவேன். அமைதி அமைதி, கண்டிப்பா காசு வரும். நீ நல்லாவே மிக்க நன்றி. யோ மைனர், காசு எப்ப தருவ? வருவியா? தருவோம் தருவோம் தம்பி, ஒரு 100 ரூபாய் கிடைக்குமா? அண்ணா ஆளவிடு,
கடனை எப்ப தருவே? ஒண்ணும் கவலைப்படாதீங்க. எப்ப பார்த்தாலும் இதே சொல்லு. கண்டிப்பா பாத்துக்கலாம், கவலைப்படாதீங்க. வரியா வரியா, பொறுமை பொறுமை. மைனர், என் பைசா எப்ப திருப்பி தருவே? பப்ளிக்ல வச்சு இப்படி எல்லாம் கேட்க கூடாது. ஓகே, அங்கு கண்டிப்பா திருப்பி தருவேன். போ போ, வீட்டுக்கு போ, வீட்டுக்கு போ. அதுக்கு மேல படிக்க வைக்க எங்க வீட்டுல வசதியும் இல்ல. வீட்டு கஷ்டத்தை பார்த்து எனக்கும் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. சரி, ஏதாவது டிப்ளமா ஐடிஐ அப்படி இப்படின்னு படித்து கத்தாரு துபாய் அப்படின்னு வெளிநாட்டில் போய் பொழப்ப ஓட்டலான்னு பார்த்தா மூணாம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேன். இதுக்கு மேலே படிக்கவும் முடியாது, வேற எந்த வேலைக்கும் போக முடியாது. சரி, கடலில் ஏதாச்சும் போட்டில் போய் மீன் பிடிச்சி பொழப்ப நடத்தலான்னு பார்த்தா கடல் காற்று உப்பாக வேற அடிக்கும், மூஞ்சி வேற கருக்கும், முக்கியமாக வேர்க்கும். அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது தம்பி. அதான் இப்படியே புழப்ப ஓட்டிகிட்டு இருக்கோம். நீங்கள் பார்க்குற இந்த பிரேஸ்லெட்டு, மாலை, புல்லட்டு, இந்த சட்டை, வேட்டி எல்லாமே ஊர்காரங்கிட்ட கடனாக வாங்கி ஓசியில் போட்டிருக்கேன். ஃபுல்லாகவே ஓசி. அதெல்லாம் உங்களுக்கு புரியாதுடா. போங்கடா, போய் படியுங்கடா. அப்துல் கலாம் வேற சொல்கிறாரு, கனவு காணுங்கள் கனவு காணுங்கள்ட்டு. ஏதாவது நல்லதாக கனவு கண்டு வாழ்க்கையில் முன்னேற வழியை பாருங்கடா. என்ன மாதிரி ஆளுங்கள்லாம் சும்மா டம்மி. போங்கடா, போய் படிக்கிற வழியை பாருங்க. போங்க.